அஸ்ஸலாமு அலைக்கும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நான் முஷாஃபா ஃபாரூக் அண்ட் நான் ஷஹாமா இஸ்ரீன். ஓகே, இதே மாதிரி ஒரு சந்தோஷமான நாளிலே நீங்க எப்படி சந்தோஷமாக இருப்பீங்களோ அதே மாதிரி இந்த நோன்பு பெருநாளையும் நீங்க வந்து இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நாங்கள் ரஹ்மத்தையும் பரகத்தையும் கேட்க வேண்டும் தானே ஷாமா? அஃப்கோர்ஸ். ஸோ முஷா சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இந்த பெருநாள் பிகாஸ் நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஃபார் சேக் அப் எல்லாம் ஃபாஸ்ட் பண்ணிட்டு அண்ட் இது வந்து எல்லா முஸ்லீம்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான டே பிகாஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற டே இது தான். அண்ட் ஸோ இன்றைக்கும் நாங்கள் அந்த ஷோவில் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் வந்து யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஷோவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு நோன்பு பெருநாளும் வித விதமாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த பெருநாள் எங்களால் அப்படி முடியாதுன்னா கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே வீட்லேயே தான் இந்த நோன்பு பெருநாளை வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு நாங்கள் வளமையாக வந்து ஷஹாமா நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த ஷோவை செஞ்சு கொண்டு போவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் எங்கள் ஷோவில் நாங்கள் செய்ய போகிறோம். ஓகே ஓகே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நாங்கள் இப்போ குட்டீஸ் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தானே, அந்த குட்டீஸ் இங்கே வந்து எங்களோட கலந்து அவங்க வந்து இந்த ஷோவை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்கும் தானே ஷாமா? யா அஃப்கோர்ஸ், பிகாஸ் யூஸ்வல் அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க, பார்த்து நாங்கள் செய்யும் பிகாஸ் நாங்கள் செஞ்சாலே ஷோ வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். பட் இது ஈட்டி நான் வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு வந்து நான் அஃப்கோர்ஸ் நாங்கள் சூப்பரான குட்டீஸோடு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஷோ வந்து ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் போகும் என்று நம்ம. யா ஷஹாமா, இந்த ஷோவை இன்னும் இன்னும் சிறப்பாக செய்ததற்காக எங்களோட நான்கு குட்டீஸ் இணைந்து இருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் அவங்களோடையும் இந்த ஷோவை இன்னும் இன்னும் என்டர்டெயினாக செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆர் யூ ஆல் ரெடி? சூப்பராக செய்வதற்காக சூப்பரான நான்கு குட்டீஸ் எங்களோட இணைந்து இருக்கிறாங்க. ஸோ ஷஹாமா, நாங்கள் இப்போ அந்த குட்டீஸ் பற்றி தெரிஞ்சுக்கொள்வோமா? யா அஃப்கோர்ஸ். ஸோ நான் வந்து யூஸ்வலாக நாங்கள் ஷோ செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஈட் ஷோ தானே, அப்போ இன்னும் ஸ்பெஷல் ஐக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ நாலு குட்டீஸோடு வந்திருக்கிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் புஷா, இப்போ நாங்கள் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். எங்களோட பார்க்குற குட்டீஸ் மாவல இப்போ தானே யாரை கூப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. யஸ், நாங்கள் இப்போ அந்த குட்டீஸ்க்கும் இந்த குட்டீஸ்கள் யார், ஏன்னா வளமையாக எங்கள் ஷோவை பார்த்து கொண்டிருக்கிற குட்டீஸ் தான் எல்லாரும். ஸோ அவங்க பார்த்துட்டு இருந்து இப்போ நம்மளோட வந்திருக்கிறாங்க இந்த ஷோவை இன்னும் சிறப்பாக செய்வதற்காக. ஸோ நாங்கள் இவங்க கிட்ட கேட்போம் இந்த குட்டீஸ் பத்தி நாம தெரிஞ்சுக்கொள்வோம் தனிஷா. யா அஃப்கோர்ஸ். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க பாப்பா, உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்க? முகமது ஜாசி ஜரீன், நான் மகடகுளம் நாவில இருந்து வரேன். ஓகே இஜா, சொல்லுங்க பாப்பா, நீங்க வந்து என்னென்ன செய்ய விருப்பம் ஃப்ரீ டைம்ல? அது சொல்றேன், வெட்டி ஐக்க போக்கல, நீங்க என்னென்ன செய்ய விருப்பம்னு கேக்குறாங்க. ஹேண்ட் வர்க், ரீடிங் பண்றேன். ஓ, ரீடிங் ஹேண்ட் வர்க் எல்லாம் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி books எல்லாம் நீங்க ரீட் பண்ணுவீங்க? நன்மைகள் சொன்னாரு. இன்ஷால்லா இன் ஃபியூச்சர் யூ ஹாவ் டு அச்சீவ் யுவர் அம்பிஷன். ஸோ நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் இப்போ ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்போம். ஸோ உங்களோட பேர் என்ன? ஷேகா. ஷேகா, ஓகே ஷேகா சொல்லுங்க, உங்களோட ஏஜ் எத்தனை? 11. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி, நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் உங்களோட ஹாபி எல்லாம் என்ன செய்வீங்க? ரீடிங் பண்ணுவேன், ப்ளே பண்ணுவேன். ரீடிங் பண்ணுவீங்க, ப்ளே பண்ணுவீங்க, என்ன மாதிரி கேம்ஸ் ப்ளே பண்ணுவீங்க நீங்கள்? கலந்து இருக்கீங்களா?
நோ ஓகே 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 சோ நீங்க வந்து இப்ப ஷேக்க வந்து ப்ளே பண்றேன்னு சொன்னா யூசுவலா நாங்க ப்ளே பண்றேன்னு சொன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் இம் விட நாங்க வந்து வீட்டுக்கு எங்க சிப்ளிங்ஸ் கூட தான் நாங்க நிறைய ப்ளே பண்றேன் சோ உங்களுக்கு யார் யார் இருக்காங்க நானா நானா நானும் தம்பியும் ஓகே ஸோ ஷீ இஸ் த ஒன்லி கேர்ள் இன் ஹர் ஃபேமிலி ஸோ ஐசுட்டி உங்களுக்கு வந்து நிறைய எப்படி இருக்கும் நானா விட உமா உங்களோட நிறைய இறக்கம் வைப்பாங்களா அப்படியா எல்லாத்தோடய மறக்கும் ஓகே ஷீஸ் பீங் இப்போ டிவியில் பார்க்குறாங்கன்னு தெரியும் தானே ஐசுட்டி நானமார்கள் கிட்டே ஏச்சு படக்கூடாது ஐசுட்டி அவங்க ஷேப்பில் போகிறாங்க ஓகே ஓகே ஸோ ஷேக் அவங்களுக்கு வந்து என்ன ஆம்பிஷன் நீங்கள் வந்து பெருசாக என்ன ஆக ஆசைப்படுறீங்க டாக்டரா ஏன் டாக்டர் ஆவா சார் சயின்ஸ் பிடிக்குமா சயின்ஸ் பிடிக்கும்னு சொன்னாலே இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் தான் பிகாஸ் ஏன்னா எங்க குட்டீஸ்ல இப்ப ரெண்டு குட்டீஸ்க்கு சயின்ஸ் பிடிக்குமா சயின்டிஸ்ட் ஆக விடுமா சோ இந்த ஷோவே சயின்டிஸ்ட்ல இருக்கிற ஷோவா மாறிடுமோ தெரியாது பெருசாவே எல்லாரும் சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் ஆயிடுவாங்க தெரியா சோ நான் உங்களுக்கு குட் லக் பண்றோம் இன்ஷால்லா இன் ஃபியூச்சர் நீங்க வந்து உங்களோட ஆம்பிஷன் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஓகே சோ எங்க எங்க சைட்ல இன்னொரு குட்டி இருக்குது உங்க பேர் என்ன நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னது white color oh yeah, white white hand la white kuduthu vandikiranga okay you ha neenga solunga ungalku pidicha food ennadu strawberry food strawberry okay avandu fruit la fruit vanda av food la fruit la strawberry pidikume nu sollirukira okay you ha neenga solunga neenga vandu future la enna aga virpam enna ambition ungada ரொம்ப ஆவலா இருக்கிறாரு அவட்ட மூஞ்சி பார்த்தாலே விளங்குது சோ யா சோ அவருக்கு மைக் தேவையில்லை தானிஷா ஓகே சோ சொல்லுங்க உங்களோட பேர் என்ன முகமது நௌஷாத் முகமது நபீல் முகமது நௌஷாத் முகமது நபீல் ஸோ இவர் எப்படி கூப்பிடுறேன் நபீல் கூப்பிடுறா நௌஷாட்னு கூப்பிடுறியா நபீல் நபீல் ஓகே ஸோ இவர்கிட்ட பேர் நபீல் அண்ட் உங்களோட ஏஜ் என்ன வயசு எத்தனை 14 ஓகே ஸோ நீங்கள் வந்து எப்படி வீட்டிலேயே போல என்ன செய்வீங்க ஹாபி உங்களோட என்ன என்ன செய்வீங்க சொல்லுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக செய்யறதுக்கு அவங்களும் எனர்ஜியா பாத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் இன்னும் நிறைய கேம்ஸ் நாங்க இந்த ஷோல செய்வோம் சோ ஐ ஆர் ரெடி யா ஆஃப் கோர்ஸ் வி ஆர் ரெடி ஓகே ஓகே
சோ நாங்க வந்து இப்ப ஷோட ஃபர்ஸ்ட் பார்ட் இட் மீன்ஸ் எங்கட ஷோட ஃபர்ஸ்ட் கேம் அப்படினு கூட சொல்லலாம் அண்ட் கேம்னு சொன்னாலே முஷா ரொம்பவே காம்படிட்டிவா தான் இருக்கும் நாங்க வந்து யாரே விட யாரே நல்ல ஸ்கோப் பண்ற அப்படினு சொல்லி ஒரே காம்படிஷனா தான் இருக்கும் இப்ப ஸ்கூல்ல இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்தாலும் எப்படி அவங்க வந்து ரேஸ் வெச்சாலும் யாரு நல்ல ஸ்கோப் பண்றே அவங்க தான் அவங்களுக்கு தான் gift எல்லாம் கொடுப்பாங்க தான் அதுக்காகவே அவங்க வந்து இன்னும் அவங்க எஃபோர்ட் போட்டு அந்த கேமை நல்லாவே செய்வாங்க தான் சோ இந்த ஷோவே நான் ஒரு நல்ல கம்பெடிட்டிவா எடுக்கிறதுக்கு ஒரு கம்படிஷன் மாதிரி செய்யறதுக்கு நான் வந்து டீமா பிரிச்சுக்கொள்ளும் ஓகே அப்போ நுஹாவும் இஜாஸும் என் டீம் நபீலும் ஷேக்கும் உங்க டீம் ஆஃப் கோர்ஸ் சோ நபீல் அண்ட் ஷேக்கா என் டீம் நுஹா அண்ட் இஜாஸ் உங்க டீம் ஓகே சோ என் டீம் ஆட்கள் நல்லா செய்யுங்க சோ யூ ஆல் ஹேவ் டு ஸ்கோர் தி பெஸ்ட் ஓகே நீங்க தான் நல்லா செய்யணும் யா என் டீம் ஆட்கள் ஆல்ரெடி அவங்க எனர்ஜெட்டிக்கா தான் இருக்காங்க சோ அவங்க கட்டாயமாக நல்லா செய்வாங்க என் டீம்ல இருந்தாலே இவங்க நல்லா தான் செய்வாங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க ஐ நோ இட் ஓகே 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 ஷஹாய் அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேம் செய்யறோம் அந்த கேம் பேர் சொல்லுமா சிட் கேச்சர் ஓகே இப்போ இந்த கேம் என்னன்னா என் கையில ஒரு பால் இருக்குது ஓகே இந்த பால்ல உங்களுக்கு சிட் சிக்குது ஓகே நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு வர சிட்ல என்ன இருக்குதோ நீங்க அதை வந்து பிரசன்ட் பண்ணி காட்டணும் ஓகே சிட்ல என்ன வேணாலும் மீ கேளும் சோ நீங்க வந்து அதை எவ்வளவு நல்லா பிரசன்ட் பண்றீங்களோ அவ்வளவு நல்லா உங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கும் எஸ் ஐ ஆர் ரெடி எஸ் ஓகே சோ குட்டீஸ் நான் இப்போ சிட்ஸ் தரேன் ஓகே உங்களோட சிட்ஸ் பிரிச்சு பார்க்கலாம் இப்போ உங்க சிட்ஸ பிரிச்சு பாருங்க அந்த சிட்ல என்ன இருக்குண்டு ஓகே ஓகே இப்ப குட்டீஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகிக்கிறாங்க யா பிகாஸ் சரியா வெச்சிக்கிறீங்க அவர் இஜாஸ் பாப்பளே விலகுது முஷா நீங்க வந்து இதுக்கு முதல்ல அவருக்கு ப்ரிப்பேர் ஆக்கி வெச்சிக்கிறீங்க போல இல்ல இஜாஸ்க்கு வந்து அந்த சிட்டு கண்ணு எனக்கே வந்த மாதிரி இருக்குதே இல்ல இருக்குதா இருக்கும் ஓகே இஜாஸ் அப்படி ஷாக் ஆவி இருக்கறாங்க சோ இஜாஸ்க்கு நான் கொடுப்ப மாஷா ஃபர்ஸ்ட் சே இஜாஸ்க்கு கொடுப்பனா ஓகே ஓகே இஜாஸ் நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம் உங்க சிட்டுல என்ன இருக்கு இஸ்லாமிக் சாங் சோ இஜாஸ் வந்து ரெடியா இருக்கறே போல இஸ்லாமிக் சாங் சொல்ல சோ இஜாஸ் நான் படிச்சு காட்டுவோமா Okay, okay, start. Who is the Rahman Allah? Who is the Rahman Allah? Who is the Manan? La ilaha illallah. Muhammad Rasulullah. Muhammad is the messenger. Is to Allah is our return. யா மாஷா அல்லாஹ் இஜாஸ் வந்து ரெடியா இருந்த மாதிரியே சரியாவே சொன்னதான் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் சொல்லி முடிச்சுட்டாரோ இஸ்லாமிக் சாங் ஓகே சோ அடுத்ததாக நாம ஷஹா உங்க டீம்ல ஒருத்தருக்கு சொல்ல சான்ஸ் கொடுப்போமா ஓகே யாருக்கு சோ நான் வந்து நபில பார்த்து அவர் சொல்லணும்னு மூஞ்ச பார்த்து சொல்றாரு அவரு கண்ணாடி சொல்றாரு சோ நபில் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க நபில் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது கிராத் கிராத் ஓகே நல்லா சொல்வாருன்னு நினைக்கிறேன் நபில் ஸ்டார்ட் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் إله الناس من شر الوسواس الحناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العليم வாவ் மாஷாஅல்லாஹ் நபில் நீங்க ரொம்ப அழகாக கிராத் ஓதினீங்க சோ நீங்க வந்து வீட்ல நல்ல குர்ஆன் ஓதுறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதானே ஓ எஸ் ஓகே சோ நபில் வந்து ரொம்ப அழகாக குர்ஆன் ஓதினே சோ இன்னும் இன்னும் நீங்க குர்ஆன் ஓதணும் ஓகே டெய்லி ஓதணும் ஓகே இன்ஷா அல்லாஹ் ஓகே சோ இப்போ நபில் இப்போ எங்க டீம்ல இருந்து பெஸ்டாவே செஞ்சு முடிச்சிட்டாங்க சோ ரிமைனிங் உங்க டீம்ல தான் இருக்குது இப்போ ரிமைனிங் पर्सन ஐ திங்க் நுஹா தான் இப்போ செய்யணும் யா நுஹா உங்களுக்கு வந்து சிட் என்ன மைக்க கொடுங்க நுஹாக்கு ஓகே நுஹா சொல்லுங்க பாப்பா உங்களுக்கு சிட்ல என்ன இருக்குது ஸ்டோரி ஸ்டோரி ஓகே நுஹாக்கு இப்ப ஸ்டோரி சொல்ல முடியுமா ஓகே அப்ப ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்லி காட்டுங்க பாப்போம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
ரோட்ல போயிட்டு கொண்டிருக்க போல ஒரு கிராண்ட்மா அழுந்து கொண்டிருக்கிறே கண்டு இப்ப நோமலேசெல்லாம் அங்க போயிட்டு கேட்டியாமே நீ அழுகுறேன் அப்ப அந்த கிராண்ட்மா சொன்னியாம் என்ட புள்ள சின்ன வயசுல மௌத்தா போயிட்டு அப்படியேண்டு அப்ப நோமலேசெல்லாம் சொன்னேன் ஒரு புள்ளட வயசு எத்தனை அப்படியேண்டு அப்ப கிராண்ட்மா சொன்னேன் என்ட புள்ளட வயசு 300 வயசு அப்படியேண்டு இப்ப நோமலேசெல்லாம் சொன்னேன் ஒரு காலமிக்கு அந்த காலத்துல 60 70 வயசுக்குள்ளதான் ஆயிருக்குது வாவ் மாஷாலா நல்ல ஒரு ஸ்டோரின்னு சொன்னேன் நுஹா ஷஹாமா ஏன்னா இஸ்லாமிக் ஸ்டோரி நூஹலைட காலத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்க ஸ்டோரியா சொன்னாங்க ஸோ வெல் டன் நீங்க உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் தெரியுமா இருக்கும் தானே நுஹா ஓகே நான் அது வேற நேரத்துக்கு சொல்லி காட்டுவோம் ஓகே ஓகே ஷாமா நெக்ஸ்ட் யாரு ஸோ ஷேகா உங்களுக்கு என்ன வந்திருக்குது ஆக்ட் பண்றதுக்கு வந்திருக்குதா ஸோ ஷேகா நல்லா நடிப்பீங்க போல விளங்குற மாதிரி வீட்டுல எல்லாம் எப்படி நடிப்பீங்களா எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட அடி வாங்காமேக்கு நடிக்கிறியா அப்படியா இல்லையா சோ ஓகே நீ யார மாதிரி பேக் பண்ணி காட்ட போறீங்க டீச்சர் டீச்சர் மாதிரியா ஓகே சோ ஷேகா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கரெக்டர் தான் டீச்சர் ஏன்னா வந்து எல்லாரும் ஸ்கூல் போறதுனால எல்லாருக்கும் டீச்சர் கரெக்டர் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது சோ நான் பாப்போம் ஷேகா எப்படி டீச்சர் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறது ஓகே சோ நான் வந்து பாக்குறதுக்கு ஆவல ஐக்கிறோம் ஷேகா ஆல் தி பெஸ்ட் ஓகே Good morning. Okay, okay, sit down. Why are you shouting? Ah, both of you. இது கிளாஸா இல்லடி ஃபிஷ் மார்க்கெட்டா நான் இந்த கிளாஸ் இதே மாதிரி கிளாஸ் நான் பார்த்ததே இல்லை நான் போறேன் இந்த கிளாஸ்ல இக்கேரா ஓகே ஸோ ஷேகா வந்து டீச்சிங் டீச்சிங்னு சொன்னால் யூஸ்வலாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எப்படி இருந்தால் டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கையில் படிச்சு கொடுக்குறேன் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஷேகா நல்லா ஏச்சு வாங்கி ஈக்கிற போல டீச்சர் கிட்டாரு அதுதான் அதை மாதிரி எனக்கு செஞ்சு காட்டுறேன் ஷேகாக்கு மைண்டுக்கு டக்குன்னு அது வந்து அதுதான் அது அந்த மாதிரி நடிச்சு காட்டுறதுக்கு ஓகே இப்போ நம்ம வந்து நாங்க கொடுத்த சிட்டாலத்தால இந்த குட்டீஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணினாங்க ஓகே நாங்க இப்போ ஒரு சான்ஸ் கொடுப்போம் ஷஹாமா இந்த குட்டீஸ்க்கு அவங்களுக்குள்ள ஏதாவது ஆக்டிங் டேலண்ட்ஸ் ஏதாவது இருந்தா நாங்க அவங்களுக்கு அதை கொடுப்போம் அவங்க செஞ்சு காட்டுவாங்க ஓகே சோ அது நாங்க ஃபர்ஸ்ட்க்கு உங்க என்னத்தீங்க டீச்சரா ஓகே எல்லாரும் டீச்சர் கான்செப்டே எடுக்கிறாங்க அதான் ஷாமா 13 வருஷமா ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லாருக்கும் அப்படித்தான் டீச்சர் கரெக்டர் தான் உடம்புல இருக்கும் ஓகே ஸோ நபில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரஃப் டீச்சர் வந்து குட் மார்னிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உள்ளுக்கு நுழைய போல இப்படி சத்தமாக இருந்தால் யாருக்கும் படிச்சு கொடுக்கல இப்படி படிச்சு கொடுக்குறதுன்ற சைலண்டாக இருக்கீங்க வெளியே போயிட்டு கொண்டு நான் வரப்போல எல்லாம் ப்ளே பண்ணி கொண்டு தான் இருக்கிறீங்க சைலண்டாக இருக்கணும் சரியா இனிப்போகிற இந்த கிளாஸுக்கு நான் வரமாட்டேன் செகண்ட் கைன் மாதிரி சத்தம் காட்டினாலும் அந்த அவனோட பிள்ளை மாதிரி புலேல் நீங்கள் லாடினத்துக்கும் பரவாயில்ல ஏண்ட கிளாஸ்லேயே போல் நீங்கள் ப்ளே பண்ண வேணும் இன்டர்வல் டைம் தாராங்க தானே நான் ஐ சுட்டி ஏண்ட கிளாஸ் டைமில் ப்ளே பண்ண தேவையில்லை நீங்கள் இன்டர்வல் டைம் தரப்போல் கிரவுண்டுக்கு போயிட்டு ப்ளே பண்ணிடலும் இந்த டைம்ல நீங்க ப்ளே பண்ண தேவையில்ல அப்படி ஓகே ஷஹாமா இப்போ உங்க டீம்ல வந்து நபீல் கிராத்து மோதினார் எக்ஸ்ட்ராவா ஆக்ட் பண்ணியும் காட்டினார் இப்போ பாப்போம் எங்க டீம்ல யாருக்கு எக்ஸ்ட்ராவா எதையாவது செய்யலுமா இந்த சோ இஜாஸ் இப்போ நீங்க இன்னைக்கு என்ன ஆக்ட் பண்ணி காட்ட போறீங்க மிஸ்கின் மாதிரியா ஓகே ஆக்ட் பண்ணி காட்டுங்க பாப்போம் நம்ம குட்டிஸ்க்கு அம்மா தாயே சல்லிதாமா அல்லா ரஹ்மத் செய்வான் இஜாஸ்க்கு வந்து இந்த நோம்பு நாள்ல வந்து நிறைய கேட்டுக்கு இந்த சல்லிதாங்க அல்லா ரஹ்மத் செய்வான் என்று அதனால இஜாஸ் வந்து அதை ஆக்ட் பண்ணி காட்டினேன் ஓகே குட் ஓகே இப்ப சொல்லுங்க பாக்க வேற யாருக்கு வேற ஆக்ட் பண்ண முடியும் இப்ப உங்களோட டீம்ல வந்து டிஃப்ரெண்டா ஒருத்தர் மிஸ்கின் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டினாங்க ஸோ ஐ ஹோப் எங்களோட டீமில் நபீல் ஆக்ட் பண்ணி காட்டுவாரைக்கும் மிஸ் கிளீன் மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காட்டுங்க பிகாஸ் அவங்க அப்போ தான் காம்படிட்டிவ் ஆகிக்கும் நாங்கள் நிறைய ஸ்கோர் எடுக்கணும் நபீல் ஓகே அம்மா நோம்பதிய தாங்கம்மா நோம்பு நாளில் வந்திருக்கிறேன் திண்டு 3 நாளும்மா என்ன சரி நோம்பதிய ஐந்தா தாங்கம்மா வீட்டில் புள்ளையிலெல்லாம் ஈக்குது 2 புள்ளம்மா வீட்டில் யாரும் இன்னும் தின்னல நோம்பதிய தாங்கம்மா தலை சுத்து வருது
வாவ் வாவ் மாஷாஅல்லாஹ் நபீர் நீங்க நல்லா பண்ணீங்க நீங்க நல்லா வந்து மிஸ்கிங்களை பார்த்து நல்ல இந்த ட்ரெயின் எடுத்து இருப்பீங்க எல்லா மிஸ்கிங் வந்து உங்களுக்கு தான் சல்லி கேக்குறியா இருக்கும் அப்படி நம்புறேன் உண்மையா நபீர் இல்லையா சல்லி கொடுங்க நான் இதே மாதிரி நிறைய மிஸ்கிங்ஸ் வந்து கேட்டிருக்கிறது இன்ட்ரெஸ்டிங் I hope அவளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இந்திக்கும் வேண்டி நம்புறோம் தானே மஷா ஓகே ஓகே ஸோ நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கேமோட எண்டுக்கு வந்து இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கேமை முடிச்சிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் நான் இந்த செகண்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணும் போது நான் எல்லாத்தையும் கேட்கணும் எல்லாத்துக்கும் பலூன் இடம் எப்படி பலூன் இடம் பிடிக்குமா ஸ்மால் சின்ன வயசுல சின்ன வயசுல ஆசை இப்போ ஆசை இல்லை அவளுக்கு ஓகே எல்லாருக்கும் பலூன் பிடிக்குது தானே ஷா கொமனா எல்லாருக்கும் பலூன்ஸ் பிடிக்கும் யூஸ்வலா அந்த குட்டீஸ்ல சொன்னாலே பலூனை கண்டாலே ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஸோ இன்றைக்கு நாங்கள் எடுத்து வந்திருக்கிற கேம் தான் பலூன் பர்ஸ்ட் ஓகே ஸோ நான் இந்த கேம் ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ முஷா என்னோட கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவேன் இப்போ என் கையில் இந்த பாலில் பலூன்ஸ் இருக்குது ஓகே நான் இந்த பலூனை ஒவ்வொருத்தருக்கும் தருவேன் நீங்கள் என்ன பண்ணணுமேண்டா இந்த பலூனை ஊதி ஊதி உடைக்கணும் ஓகே ஏன டீமும் ஷாமா டீ ஷாமரா டீமுக்குள்ளே ஒரு போட்டி ஓகே ஷாமா ஆர் யூ ரெடி யா ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ரெடி ஐ திங்க் என்னோட டீம் ஆட்கள் நல்லா செய்வாங்க பலூன் எல்லாம் ஊதுவாங்க நல்லா ஊதணும் ஓகே ஓகே நான் இப்போ ஒரு கமாண்ட் தரேன் 3 2 1 ஸ்டார்டிங் அப்போ நீங்கள் எல்லாரும் பலூனை ஊத ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஐ ஆர் ரெடி ஓகே வே ஸ்டார்ட் 3 2 1 ஸ்டார்ட் இந்த பலூன் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு தானே ஷாமா ஆஃப் கோர்ஸ்
ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போச்சு. யா இந்த ஃபர்ஸ்ட் கே இந்த பலூனை யார் உடைச்சின்டா? எங்க டீம்ல இஜாஸ் தான் இந்த பலூனை ஃபர்ஸ்ட் கே உடைச்சை. ஓகே ஓகே. சோ இதுல வந்து இந்த கேம்ல ஷஹாமா ஃபர்ஸ்ட்க்கு இஜாஸ் உடைச்சி, அதுக்கு பிறகு ஷேக் உடைச்சி, அதுக்கு பிறகு நுஹா, அதுக்கு பிறகு அல்நபி. ஓகே இதுல வந்து நாங்க யாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உடைச்சதுல சீக்கிரம் எந்த டீம் உடைச்சு முடிச்சேன்னு பார்த்தா யார டீம் உடைச்சு முடித்தேன்? முயற்சி செய்தாங்க தானே.